எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த பிரபஞ்சத்திலே ஒரு மிகப்பெரிய குழப்பமான மற்றும் மிக மிஸ்டீரியஸான படைப்பான பிளாக் ஹோலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம என்னென்னலாம் பற்றி பார்க்க போகிறோம்னா, பிளாக் ஹோலுக்குள்ளே நுழைஞ்சா நீங்கள் பிளாக் ஹோல் ஆவீங்களா மாட்டீங்களா? ஓகேவா? பிளாக் ஹோல் கூட நீங்கள் நுழைஞ்சா நீங்கள் பிளாக் ஹோலோடைய ஒரு அங்கம் ஆவீங்களா மாட்டீங்களா? அது மட்டும் இல்லாமல் பிளாக் ஹோலுக்குள்ளே நீங்கள் போகும்போது உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்ற முழு விவரத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க என்னோட சேர்ந்து பிளாக் ஹோல்குள்ளே நுழையலாம், வாங்க. ஓகே, நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரகசியம் சொல்ல வேண்டியது இருக்குது. அதாவது, உங்களால் ஓவர் நைட்டில் 3 inches ஹைட் ஆக முடியும். 7.6 centimeters உங்களால் ஹைட் ஆக முடியும் ஓவர் நைட்டில். எப்படிடா? விடிய விடிய ஸ்கிப்பிங் குதிக்கணுமா இல்லை யோகாசனம் பண்ணணுமா? அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம நேராக எந்திரிச்சு நின்றுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆனது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர நேராக ஆக்ட் ஆகும். அப்படி ஆறதுனால என்ன ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பைனல் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஹைட் அமுங்கிடும். இதுவே நீங்கள் ஃப்ளாட்டாக படுத்துக்கிட்டு ஃப்ளாட் ஆனீங்கன்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இவங்க வெர்டிக்கலாக ஆக்ட் ஆகாமல் ஹரிசாண்டலாக ஆக்ட் ஆகும். அதனால் நம்ம ஸ்பைனல் கார்ட் மற்றும் நம்ம அதர் உடல் பாகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெர்டிக்கல் கிராவிடேஷனல் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் சாதாரணமாக இருக்கும். சுருக்குன்னு நறுக்குன்னு உங்களுக்கு சொல்லப்போனால், நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறத விட நம்ம படுத்துக்கிட்டு இருந்தோம்னா அதிகபட்சம் 7.5 centimeters அளவுக்கு நம்ம ஹைட்டாக இருப்போமா. இப்போ வாங்க நம்ம பிளாக் ஹோலோட கான்செப்டுக்கு போவோம். பிளாக் ஹோலை நீங்கள் பொறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பல வகையான தியரிஸ் இருக்குது. எக்ஸாம்பிள், பிளாக் ஹோல்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா வேறு ஒரு யூனிவர்ஸ்குள்ளேருந்து வெளியே வந்துடுவீங்க. பிளாக் ஹோல்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஒயிட் ஹோல் வழியே வெளியே வந்துடுவீங்க. இந்த மாதிரி பல தியரிஸ் இருக்குது. நம்ம ஜென்ரல் ரிலேட்டிவிட்டிக்குள்ளெல்லாம் போகாமல் ஜென்ரலாக ஒரு குழந்தைக்கு புரிகிற மாதிரி என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். நம்ம நட்சத்திரம் எப்படி இருக்கும்? அஃப்கோர்ஸ் வட்டமாக தான் இருக்கும். அந்த நட்சத்திரம் மிகப்பெரிய ஒரு சூப்பர் நோவாக வெடித்தாலும் அது கொஞ்ச நேரத்தில் வட்டமாக தான் ஆகிடும். அப்புறம் அது இருக்கிற மாசெல்லாம் கம்ப்ரஸ் பண்ணி பிளாக் ஹோலாகவே மாறினாலும் அது வட்டமாக தான் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், ஒரு சூரியன் இருக்குது. இந்த சூரியன்கிட்ட இருக்கிற சில விஷயங்கள்லாம் வெடித்து செதறிடுது, திருப்பி வட்டமாயிடுது. அந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆகி என்ன ஆனாலும் அதுவும் ஒரு வட்ட பிளானட் வடிவில் தான் இருக்கும். பட் இன்ஃபைனட்டாக கிராவிடேஷனல் புல் இருக்கும். இந்த இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? என்ன தான் ஒரு நட்சத்திரம் பெருசாக இருந்தாலும் அந்த நட்சத்திரத்திலிருந்து உருவாகக்கூடிய பிளாக் ஹோல் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் மாதிரியே ரவுண்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த நட்சத்திரத்தை கம்பேர் பண்ணுறதை காட்டிலும் அதோடய சைஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், ஆனாலும் ரவுண்டாக தான் இருக்கும். இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? பிளாக் ஹோலும் நம்ம பூமி மாதிரி ரவுண்டாக தான் இருக்கும் அப்படின்றது. அது உனக்கு எப்படிடா தெரியும் ரவுண்டாக இருக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, ப்ரூஃபே இருக்குது, ஃபோட்டோவே எடுத்திருக்காங்க. பிளாக் ஹோல் கருப்பாக இருக்குது, அதை சுற்றி ஒரு மஞ்சள் கலர் ஒளிவட்டம் தெரியுது பாருங்கள். அந்த கருப்பாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் வந்து ஸ்பேஸ் டைமில் கிரியேட் பண்ண ஒரு மிகப்பெரிய ஓட்டை. இப்போது நம்ம லாஜிக்கலாக பார்க்கும்போது பிளாக் ஹோல் என்பது நல்லா ஹை டென்ஸ்ட், இன்ஃபினைட்லி டென்ஸ்ட் கம்ப்ரஸ்டு ஒரு பிளானட் தான். இப்போ அந்த பிளாக் ஹோலில் போய் நீங்கள் லேண்ட் ஆனால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். லாஜிக்கலாக சப்பாத்தி மாதிரி சப்புன்னு சப்பையாகி பிளாக் ஹோலில் ஒரு அங்கம் ஆகிடுவீங்க. எப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? பிளாக் ஹோல் முன்னாடி நம்மளுடைய பூமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூசு கூட சமம் இல்லை. ஏன்னா பிளாக் ஹோலோடைய கிராவிட்டி உங்களுக்கே எவ்வளோ இருக்குன்னு தெரியும். பூமியோடைய கிராவிட்டி எவ்வளோ கம்மியாக எவ்வளோ சப்பையாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பிளாக் ஹோலுடைய கிராவிட்டி முன்னாடி பூமியுடைய கிராவிட்டி ஒன்றுமே கிடையாது. இந்த ஒரு தூசுக்கு கூட சமானம் இல்லாத இந்த பூமியுடைய கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸே நம்மளுடைய ஹைட்டை 7.5 centimeters வரைக்கும் மேக்ஸிமம் இறக்குதுன்னா, அப்போது இருக்கிறதுலையே பக்கா மாசான பிளாக் ஹோலுடைய கிராவிட்டி நம்ம ஒசரத்தை எந்த அளவுக்கு இறக்கும்? சப்பாத்தி மாதிரி சப்புன்னு இறக்கிடும்ல. நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸையும் நம்ம உடம்பையும் அந்த பிளாக் ஹோல் சுருக்கிறதுனால நம்மளும் ஹை டென்சிட்டி மேட்டர் ஆகி பிளாக் ஹோல் மாதிரியே ஒரு அங்கம் ஆகிடுவோம் பிளாக் ஹோலுக்கு. இப்போது நான் சொன்ன வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தியரி பேப்பர்ஸையும் எந்த ஒரு யூடியூப் சேனலையும் எந்த ஒரு குரோம் ரெஃபரன்ஸும் இல்லாமல் நானே கிரியேட் பண்ண மை ஓன் தியரி. இட்ஸ் ஜஸ்ட் லாஜிக்கலாக நான் யோசிச்சு பார்த்ததுனா எனக்கு கிடச்ச ஒரு சிம்பிள் தியரி அவ்வளோதான். சரிங்களா? இந்த தியரி அக்செப்டபிள் ஒன்னா இல்லை எடுத்துக்க முடியாத ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.
இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் ஹோல்குள்ளே நீங்கள் தப்பித்தவறி நுழைஞ்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய தியரிஸ் மட்டும்தான். இது நான் ப்ரப்போஸ் பண்ண கிடையாது, முன்னாடியே விஞ்ஞானிகள்லாம் ப்ரப்போஸ் பண்ணி வச்சது. இந்த தியரியை கேளுங்க, விஞ்ஞானிகள் ப்ரப்போஸ் பண்ணது, பிளாக் ஹோல்குள்ளே நீங்கள் நுழைய போகிறீங்க சரிங்களா, எப்படி நுழையிறீங்கன்னா உங்கள் கால் வழியாக பிளாக் ஹோலில் லேண்ட் ஆகலான்னு பார்க்குறீங்க. இதனால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, ஒன்று நொந்து நூடுல்ஸாக அப்படியே ஸ்பெகட்டி மாதிரி எப்படி அப்படியே நீட்டமாக போய்கிட்டே இருப்பீங்க, அப்படி இல்லைன்னா பூக்கட்ட நூல் மாதிரி பட்டுன்னு பிஞ்சிடுவீங்க. இந்த ப்ராசஸ் ஒன்று பேர் ஸ்பெகட்டிஃபிகேஷன். அந்த ஸ்பெகட்டிஃபிகேஷன் ப்ராசஸையும் மீறி நீங்கள் எப்படியோ பிளாக் ஹோல் கிட்டே நுழைஞ்சிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் அந்த பிளாக் ஹோலினுடைய ஒளி வட்டத்துக்கிட்ட போகும்போது ஹாக்கிங் ரேடியேஷன் என சொல்லப்படும் அந்த ரேடியேஷன் வந்து உங்களை வேக வச்சு கறியாக்கி பொடி பொடியாக்கிரும். அதுக்கப்புறம் பிளாக் ஹோல்குள்ளே நம்ம விபூதியாக தான் போவோம். நான் முன்னாடி ஃபஸ்ட்டு சொன்ன என்னோடய தியரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹாக்கிங் ரேடியேஷனையும் மற்றும் இந்த ஸ்பெகட்டிஃபிகேஷன் ப்ராசஸையும் நீங்கள் வந்து தவிர்த்து பிளாக் ஹோல்குள்ளே போனீங்கன்னா நடக்கிற ஒரு விஷயம் சரிங்களா. அதை தவிர்த்து பிளாக் ஹோல்குள்ளே நீங்கள் போனோம்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் ஒன் சிம்பிள் தியரி, நான் சும்மா சொல்லணும்னு நினச்ச ஒரு தியரி, அவ்வளோதான் சிம்பிளாக. லாஜிக்கலாக எப்படியோ ஒரு விஷயம் வந்து பிளாக் ஹோல்குள்ளே நுழைஞ்சிருச்சுன்னா அது லேண்ட் ஆனோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம், அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, வீடியோ பிடிக்கலனா ஏன் பிடிக்கலன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி விஞ்ஞானத்தில் இருக்கும் பல அதிசயமான விஷயங்கள் மற்றும் பல அதிசயமான சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் மற்றும் நம்ம உலகம் சயின்ஸில் செய்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸ் போன்ற பல விஷயங்களை தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற மணி அழுத்துங்க. நாளா அன்னைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.